ஹாய் லகாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷனில் அப்பாஸ் ரகுமந்த் டைரக்ஷனில் வெளிவந்த ஃபைட் கிளப்போட மூவி ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க இந்த ரிவ்யூவை டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மூவியோட ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக அடிமையாக இருக்கிற மாதிரி அந்த ஏரியாவை காட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலேயே பெஞ்சமின்ற ஒருத்தர் இருக்காரு. அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள்லேருந்து அடிமையாக இருக்கிறது மீட்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு நல்ல வேலைக்கு இல்லைன்னா நல்ல ஒரு ஜாபுக்கு கொண்டு போகணும், நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதனால் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்காரு. எதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காருனா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸராக ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்கும். பட் அவரால் இவர் அந்த ஏரியாவிலேருந்து வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பசங்க எல்லாமே மோசமாக இருக்குன்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட கனவு பார்த்தீங்கன்னா கனவு நிறைவேறாமே போயிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இப்படி ஆகிட்டோம், மற்றவங்களும் இப்படி ஆகிடக்கூடாதுன்னு அவங்க ஏரியா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோச்சிங் கொடுத்துட்ருப்பாரு. ஆனால் இவரோட தம்பி ஒருத்தர் இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா இவர் தான் முக்கிய காரணமாக இருக்குது இந்த போதைப் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் சப்ளை பண்ணிட்டுருப்பாரு. இப்படி சப்ளை பண்ணிட்டு இருக்கிறத தெரிஞ்சு அவர் அண்ணன் பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பார் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இவரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தரும் சேர்ந்து பெஞ்சமின் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டுடுறாங்க. கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுட்பால் கோச்சிங் கொடுத்துருக்கிறாரு. பெஞ்சமின் கோச்சிங் கொடுத்துருக்கிற பசங்களில் ஒருத்தராக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விஜய்குமார் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது இந்த மூவியோட ஸ்டோரியிலனா இருக்கும். இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் இருக்கும். ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரி எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபைட் சீக்வன்ஸே தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஃபைட்டு தான் படமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் ஃபைட் வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லா ஃபைட் சீன்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த ஃபைட் சீன் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா கோரியோகிராஃபி அந்த மாதிரி இருக்கும், ஃபைட்டுக்கு சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா கதை நல்லா இருந்து விஷுவல்ஸ் நல்லா இல்லைன்னா நம்ம பார்க்கவே மாட்டோம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல விதமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த மூவியை நம்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூவி நல்ல விதமாக தான் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக மூவ் ஆகும், அதாவது இந்த ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரியாது. பட் எனக்கு செகண்ட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆன மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இது செகண்ட் ஆஃப் மட்டும் நல்லா இருந்தது, இந்த மூவி நல்லா இருக்குமோன்றது எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மூவி நீங்கள் பார்க்கலாமா வேணாமான்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லவ்னு சொல்லிட்டு எந்த ஒரு சீன்ஸும் அதிகமாக வைக்கல. ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, ஆனால் பட் அவங்க ஒரு சில இடத்துல தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஹீரோயின் எப்படின்னா கொஞ்சம் அங்கங்கே ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ்க்கு மட்டும் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் லவ் சீன்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே அவ்வளோக்காக இருந்திருக்காது. ஃபைட்டு மட்டுமே முக்கியமாக கொண்டு போயிருப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூவியை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உரியடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் உரியடி இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம விஜயகுமாரோட மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த விஜயகுமார் ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை நல்லா உள்வாங்கி இந்த மூவியில் சிறப்பாக நடித்து கொடுத்துருக்காரு. இந்த மூவியை பார்க்கலாமா வேணாமான்ட்டு இருந்தீங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி.